சிந்திங்க 9 சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைய தினம் பிறந்த நாள், திருமண நாள் காணும் சொந்தங்கள் அனைவருக்கும் என் இனிய நல்வாழ்த்துகள். இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் இது ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்ட கேள்வி. அதாவது ஆலயத்துக்கு போகிறோம், ஆலயத்துக்கு போகும்போது தம்பதிகளாக நின்று சாமியை தரிசனம் பண்ணும்போதோ இல்லை பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கும்போதோ, ஆலயத்தில் சொல்லலை, பொதுவாக பெரியவர்களை யாரும் பார்க்குறோம் ஆசீர்வாதம் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லும்போது நாம் எந்த முறையில் நிற்கணும், அதாவது கணவன் மனைவி அப்படின் போது கணவனுக்கு வலது பக்கம் அல்லது இடது பக்கம் எந்த பக்கத்தில் மனைவி நிற்கணும் அப்படின்றது ஒரு சந்தேகம் கேட்டிருந்தீங்க. அதாவது திருமணம் அப்படின்ற ஒரு பந்தத்துக்குள்ளே நம்ம நுழைய போகிறோம். திருமணம் செய்யும்போது நாம் எப்படி உட்காரோம், திருமணத்துக்கு முன்னாடி திருமாங்கல்யம் கட்டுறதுக்கு முன்னாடி நாம் எப்படி உட்காரோம், கணவருக்கு வலது பக்கத்தில் உட்காரோம், கணவர் திருமாங்கல்யம் நமக்கு கட்டும்போது நமக்கு கணவருடைய வலது பக்கத்தில் இருந்து தான் நாம் திருமாங்கல்யம் அப்படின்றத நாம் ஏற்றுக்கிறோம். கணவர் நமக்கு பொட்டு வைக்கும்போதும் கூட வலது கை அப்படி சுற்றி வந்து தன்னுடைய மனைவிக்கு பொட்டு வைப்பார். ஆக திருமணத்துக்கு முன்னாடி வரைக்கும், திருமணம் வரைக்கும் நாம் கணவருக்கு வலது பக்கத்தில் தான் நின்று நாம் உட்கார்ந்துருப்போம், வலது பக்கத்தில் உட்கார்ந்துருப்போம். திருமணம் முடிஞ்சாச்சு அப்படின்னா நாம் கணவரினுடைய இதயத்துக்குள்ளே போய்ட்றோம், நாம் கணவரினுடைய இதயத்துக்குள்ளே போய்ட்றோம். பொதுவாக இதயம் எந்த பக்கம் இருக்குது, இடது பக்கத்தில் இருக்குது. இந்த மாதிரி இடது பக்கம் நாம் போயிட்டோம் அப்படின்றதுனால திருமணத்திற்கு பிறகு நாம் ஆலயங்களுக்கு போயிட்டு சுவாமியை தரிசனம் பண்ணும்போதோ இல்லை நம்ம காலில் யாராவது விழுந்து ஆசீர்வாதம் வாங்கும்போது நாம் அவர்களை ஆசீர்வாதம் செய்யும்போதோ இல்லை நாம் யார் காலையாவது விழுந்து ஆசீர்வாதம் வாங்கும்போதோ மனைவி கணவருக்கு இடது பக்கத்தில் நின்று ஆசீர்வாதம் வாங்கிறது, ஆசீர்வாதம் செய்கிறது இதெல்லாம் பண்ணணும். ஏன்னா நாம் கணவருக்கு இதயத்தில் நாம் வந்தாச்சு, அப்போது கணவனினுடைய இடது பக்கத்தில் நாம் நிற்கிறோம் இல்லையா. இதுதான் சிவபெருமான் தன்னுடைய இடபாகத்தை பார்வதி தேவிக்கு எப்படி கொடுத்து சரிசமம் அப்படின்றத உணர்த்தினாரோ, தன்னுடைய இடபாகம் பார்வதி தேவிக்கு அப்படின்றத நிரூபித்தாரோ, அதே மாதிரி தான் நம்முடைய கணவரினுடைய இடபாகத்தில் நாம் இருக்கோம், இதயத்தில் நாம் இருக்கோம். இதயம் அப்படின்னும்போது இடது பக்கத்தில் இருக்குது, சரிங்களா. இந்த பகுதி பயனுள்ள பகுதியாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தவறாமல் உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள். இதே போல் வேறொரு புதிய பதிவுடன் சந்திக்கும் வரை வணக்கம்.